உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அஜய் என்ன காவல் வந்தீங்களா? ஆமா. எத்தனை பேர் வந்தீங்க? நாங்க ரெண்டு பேர். ரெண்டு பேரா? உங்க பேர் என்ன? முப்படாதி செல்வம். முப்படாதியா? ஏ நல்ல பேர்ல. ஆ பக்கத்துல இருக்க பேரு சபாபதி சார். அதுவும் நல்ல பேர் தான். முப்படாதி என்னச்சி? உங்க கூட வேற யாரோ நிக்கிறாவே. ஆறது சார் எங்க இன்ஸ்பெக்டர் சார். இன்ஸ்பெக்டரா? ஆமா சார். அவங்க பேர் என்ன? முத்துப்பாண்டி சார். ஓ முத்துப்பாண்டியா, அதுவும் நல்ல பேர் தான். கேட்டீங்களா பாத்தீங்களா? நல்லா பாத்திட்டீங்களா? உள்ள போங்க, வந்து பாத்துக்கிடலாம். என்னல இது? நீ போப்பா. ரொம்ப நன்றி என்னாச்சு. இனிமே நீங்க தான் இந்த வீட்டுடைய காவலுக்கு பொறுப்பு. சரிங்க. அதா அந்த படி இருக்கலாம். ஆமா, உங்களை மீறி அந்த படியை தாண்டி யாரும் வந்துடக்கூடாது. சரிங்க. சரி, ஒரு திட்டு பயிருக்கானாச்சு. கையில ஆட்டுக்கறியோட வருவேன். அப்படியா வந்தான்னு வச்சுக்கிடுங்க, செவல்ல ரெண்டு போட்டு திருப்பி அனுப்புங்க. சந்தோஷமா செய்தேன். சந்தோஷம் ஆச்சு. எந்த நாதாரியா இருந்தாலும் உள்ள விட மாட்டாங்க. நீங்க யாரு? எங்க டிஎஸ்பி ஐயாவே உங்களை சாருன்னு சொல்லுவாரு. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. ரொம்ப சந்தோஷம் அஜே. அண்ணாஜே, உங்களை மீறி அந்த படிக்கட்டுக்கு இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது சொன்னோம்ல? ஆமா சொன்னீங்கய்யா. ஆனா பாருங்க, அந்த படிக்கட்டுக்கு இந்த பக்கம் யாரும் நிக்கிறாவ. முதல்ல அவங்கள துரத்துங்க அண்ணாஜே. சார் நீங்க கொஞ்சம் அப்படி ஐயோ படிக்கட்டுக்கே போலியா, படிக்கட்டுக்கு தாண்டி படிக்கட்டுக்கு அந்த பக்கம் போய் சொல்லுங்க. போதுமாயா சார்? இன்னும் ஒரு ஸ்டெப்பு. போட்டோம் போட்டோம் போலாம். ரைட் 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 போலாம் போலாம் போலாம். போ 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 போ. Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சொல்லுங்க டாக்டர், என்ன ரொம்ப லேட்டா கால் பண்ணுதியே? இதா உங்க டக்கா ஸ்டேஷன் சம்பவம் முடிஞ்ச உடனே உங்க காலை எதிர்பார்த்தனே. சண்முகம், உன்னை சாதாரணமான ஆளுன்னு நினைச்சேன். ஆனா நீயும் சூப்பரா கேம் ஆடுவேன்னு இன்னைக்குதான் தெரியுது. வாழ்த்துக்கள். இது என்னோட விளையாட்டுலா? இது என் அப்பா முருகனுடைய திருவிளையாடல். என் முருகன் என் கூட தான் இருக்கான்னு நான் சொல்லுத யாரும் நம்பல. இப்ப நம்புதீங்களா? போதும் போதும். என்ன என் அண்ணன் உன் வீட்டுக்கு காவலுக்கு ஆள் போட்டிருக்கான்னு நினைக்கிறியா? அவ்வளோ கூமுட்டையா அவன்? இல்ல சண்முகம், அவன் உன் வீட்டை கண்காணிக்க கவர்மெண்ட் செலவுல ஆளை போட்டிருக்கான். அதான் நிஜம். என்ன சொல்லுத? ஒவ்வொரு நிமிஷமும் ரத்னா என்ன செய்யறான்னு கண்காணிச்சு உடனுக்குடனா சொல்றதுக்கு போட்டிருக்கிற ஆளு தான் அந்த போலீஸ். அத புரிஞ்சுக்கோ. அப்படி ஒண்ணு இருக்கோ? இத நான் யோசிக்காம விட்டுட்டேனே. அப்போ உங்க அண்ணன் மண்டக்குள்ள கூட சின்னதா ஒரு மூளை இருக்குங்க. அது சின்ன மூளை தான், ஆனா கிரிமினல் மூளை. அதுதான் பிரச்சனையே. சரி ஒரு நிமிஷம் இரு, அம்மா கிட்ட தரேன். சம்முவோம் அத்தா, எத்தனை நாள் தான் அவன்கிட்ட இருந்து ரத்னாவை பொத்தி பொத்தி உன்னால காப்பாற்ற முடியும் சொல்லு? அவன் போடுற 100 திட்டத்தையும் உன்னால ஜெயிச்சிட முடியாது. ஒரே ஒரு தடவை அவன் ஜெயிச்சாலும் ரத்னா அவன் தாலியை சுமந்துக்கிட்டு நிக்க வேண்டி வரும். உனக்கு அது புரியுதா இல்லையா? அத்த, நீ சொன்ன மாதிரி வெங்கடேசனை ரத்னாவுக்கு கட்டி வைக்க நானும் யோசிச்சேன். ஆனா அது சரிப்பட்டு வருமா? ஏற்கனவே அது ஒரு வாட்டி நிச்சயம் வரைக்கும் வந்து நின்று போயே, திரும்பவும் அதெல்லாம் சரிப்பட்டு வருமானு எனக்கு யோசனையா இருக்கு. அதை சரி பண்ணதானே நான் இருக்கேன். என் அண்ணன் அவ ஏன் மக மாதிரி. வெங்கடேஷ் அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிட்டுதான். நீ அந்த போலீஸ்காரனுக்கு தெரியாம ரத்னாவை அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு வா, அது போதும். சரி அத்த, எனக்கு உன் வாக்கு மேலே நம்பிக்கை இருக்கு, உன் பாசத்து மேலே நம்பிக்கை இருக்கு. நீ தான் சொல்லியிருக்கிய நீ எங்களுக்கு இன்னொரு அம்மானு. என்ன, நீ எங்களுக்கு நல்லதானே செய்வ? நான் அவளை கூட்டிட்டு வாரேன். சரியில்ல, மிச்சத்தை நேர்ல பேசிப்போம். Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். போதும், இதுக்கு மேல எங்க வீட்டு பொண்ணு இந்த மாதிரி ஒரு கொலகாரி வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அத விட அசிங்கமா எங்களுக்கு வேற எதுவுமே இல்ல. எங்களை ஆள விட சாமி. தானியா, தானியா எங்கடா இருக்க? ஐயோ தேனு, தேனு வேணாம் ப்ளீஸ், தேனு வேண்டாம், தேனு வேணா, தேனு. தானியா வாடி போலாம். தேனு, தேனு வேணா, தேனு ப்ளீஸ், தேனு வேணா, தேனு. எங்களை நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நம்ம பேசிக்கலாம், பெரியவங்க பிரச்சனையை நாம பேசி ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம். அதுக்காக தானியாவை கூட்டிட்டு போறேன்னு நிக்கிறதெல்லாம் நியாயமே இல்ல. கொஞ்சம் யோசி தேனு. நியாயம் அநியாயத்தை பத்தி எல்லாம் நீ பேசுறியா? நீ யாரு எங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு வேணாமா இல்லையான்னு சொல்றதுக்கு? ஒழுங்கா தானியாவை என்கிட்ட விட்டுரு, இல்லன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ தேனு, நீ புரியாம பேசிட்டு இருக்க. தானியா இங்க இருக்கிறது தான் நல்லது. இந்த நிலைமையில அவளை நீ கூட்டிட்டு போய் என்ன செய்வ? உன் கோபத்தையும் வெறுப்பையும் எல்லாத்தையும் அவ மேல காட்டாத. நான் என்னமோ செய்யறேன் தானியா, எங்க ஃபேமிலி நாங்க என்னமோ செஞ்சுட்டு போறோம். சும்மா அக்கறை இருக்க மாதிரி நடிக்காது, சரியா? போதும் போதும், என் குடும்பத்துக்கு நீ செஞ்ச எல்லாமே போதும். இதுக்கு மேலேயே உன்னை நம்பி புள்ளைய விட்டு வைக்கிறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. தானியா என்னடி பாக்குற? நான் அன்னைக்கே சொன்னல இவங்களெல்லாம் நம்பாத நம்பாதன்னு. இப்ப பாத்தியா, போலீஸே சொல்லிருச்சு உன் அப்பாவை இவங்கதான் கொன்னாங்கன்னு. இதுக்கு மேலயும் நீ இங்கதான் இருக்க போறியா தானியா? வா என் கூட வா தானியா. அவ அழறா பாரு. ஐயோ இப்பதானே சொன்ன இது எங்க குடும்ப விஷயம்னு, நீ தலையிடாத. ஏதாவது பேசுன மரியாதை கெட்டோம். தேனு ஏன் தேனு நீ இப்படி பண்ற? ஏய் நீ முதல்ல என் கூட வா. இனிமே இதுங்க யாரும் நம்ம யாரும், இந்த துரோகிங்க கூட எல்லாம் நீ வளரணும்னு எந்த அவசியமும் இல்ல தானியா. வா முதல்ல என் கூட. தேனு, தேனு வேணா தேனு. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச மரியாதை கெட்டோம். வா போலாம். தேனு வேணா, தேனு சொன்ன கேளு. Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். உங்க ஹஸ்பண்ட் ஜெயில்ல இருக்கறதா உங்க விருப்பம்னா இதுக்கு மேல நான் மட்டும் என்ன மித்ரா செய்ய முடியும்? காப்பு மித்ரா, நான் போயிட்டு வரேன். மாயா, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லிடுறேன் மாயா, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். எப்படியாவது என் புருஷனை காப்பாத்துங்க பிளீஸ். மித்ரா, சொல்லுங்க. நீங்க என்ன ஃபுல்லா நம்பலாம். நான் என்னைக்கும் என் தொழிலுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். சொல்லுங்க, வினய் ஏன் கார்த்திகை கொலை பண்ணணும்? இல்ல இல்ல மாயா, வினய் கொலை பண்ணல. வினய் மேல எந்த தப்புமே இல்ல. ஐயோ, அவரு ஒரு அப்பாவி. நான் தான் கொலை பண்ணேன். அதுவும் ஏன் கையால தான் கார்த்திக் செத்தான். தண்டனை அனுபவிக்க வேண்டியது நான் தான் மாயா. வினய் தப்பு பண்ணல மாயா, ப்ளீஸ். நான் தான் தப்பு பண்ணேன். மித்ரா, ப்ளீஸ், உணர்ச்சி வசப்படாம என்ன நடந்துச்சோ அது மட்டும் சொல்லுங்க. நீங்க குற்றவாளியா இல்லையாங்கறத அப்புறம் பாத்துக்கலாம். அன்னைக்கு நானும் வினயும் ரூம்ல இருக்கும் போது யாரோ எங்க ரூம் கதவை தட்டுற மாதிரி இருந்தது. வினய் அதை யாருன்னு பார்க்க வெளியில போனாரு. கொலை பண்ணுவன் நான் நினைக்கவே இல்ல. அவ வினைய அடிச்சு கட்டி போட்டு வச்சுட்டான். அதுக்கப்புறம் அவ என்ன அடைய பார்த்தான். என்கிட்ட அத்து மீறி நடக்க முயற்சி பண்ணான். எனக்கு அப்ப வேற வழியே தெரியல மாயா. அங்க நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கவும் வினைய காப்பாத்தவும் நான் அவனை தள்ளி விட்டுட்டேன். ஆனா அவன் எதிர்பாராத விதமா அவன் செவுத்துல மோதி அப்படியே செத்துட்டான். ஐயோ ஐயோ, நான் இத வேணும்னு செய்யல மாயா. வேணும்னு செய்யல மாயா. Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அவதான் அசிங்கம் தெரியாம பண்ணிட்டு இருக்கானா? நாமளும் அப்படி பேசுறது நல்லா இல்ல. இதுக்கு மேலேயும் இவளை இந்த வீட்ல வச்சிருக்கிறது சரியில்லை. ராகினி, நீ போய் இவ திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. இதுக்காக கூட இவ கௌதம் ரூம்குள்ள நுழையறத நான் விரும்ப மாட்டேன். நீ போய் எடுத்துட்டு வா. இதோக்கா எடுத்துட்டு வரேன். ஏ குடிகாரி, நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பலாம். அத்தை, நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் அத்தை, தயவு செஞ்சு அவளை மன்னிச்சு விட்டுருங்க அத்தை. அவ தெரியாம பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை கொடுக்காதீங்க அத்தை, எனக்காக பிளீஸ் அத்தை. வேணாம் கவியா, நீ சொன்னா கேளு, உனக்கு இவளை பத்தி தெரியல. அத்தை, எனக்கு இந்திராவை பத்தி நல்லா தெரியும். அவ காலேஜ்ல ஸ்கூல்ல எல்லாம் ரொம்ப நல்ல பேர் எடுத்தவ, ரொம்ப டிசிப்ளினான பொண்ணுன்னு எல்லா டீச்சர்ஸும் சொல்லுவாங்க. இது ஏதோ தெரியாம நடந்து போச்சு அத்தை, பிளீஸ் அத்தை, அவளை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அத்தை. காவியா, போது நிறுத்துறியா? நீ பிரெக்னெண்டா இருக்கன்னு தான் பொறுமையா பேசுற. இத நீ அட்வான்டேஜா எடுத்துக்காம பேசாம போயிடு. ஏ இந்திரா, இங்கேயே நின்னு காவிய வாழ வச்சிட்டு இருக்காம பொட்டி எடுத்துட்டு கிளம்பி போடி. அத்தை வேண்டாம் அத்தை, நான் சொல்றத கேளுங்க அத்தை, பிளீஸ் அத்தை. அத்தை தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க, பிளீஸ் அத்தை, பிளீஸ் அத்தை. அக்கா அக்கா, நீ அழாதக்கா, அக்கா நீ தைரியமா இரு. நான் போயிடணும் அவ்வளவுதானே, நான் போறேன்க்கா. அக்கா நீ அழக்கூடாதுக்கா, நீ அழாத. ஏ குடிகாரி, வெளியில போடி. கையை விடுக்கா. Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க இதுல தலையிட்டீங்க, நான் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவேன். வேண்டாம், ஜெயா நீ எதுவும் டென்ஷன் ஆகாத, அது உன் உடம்புக்கும் நல்லதில்லை. ஆனா இந்த தப்புக்காக ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நீ நினைக்கிற, அப்படித்தானே? மாமா, நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சு நீங்க அக்காவை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. ராகினி, என் பொண்டாடிக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், தாய் மூடிட்டு அமைதி இருந்துக்க. இந்த பாரு ஜெயா, குடிக்கிறது தப்புதான், அது மன்னிக்க முடியாத தப்புன்னு நீ நினைச்சா, அந்த தப்பை செஞ்சவங்களை நீ வெளியே அனுப்பியேதான் தீருவேன்னு நினைச்சா, வெளியே போக வேண்டியது இந்திரா இல்ல, உன் புருஷன் ராமச்சந்திர. சபாஷ் மாமா, சபாஷ். நீங்க இந்திராவை காப்பாத்த இந்த அளவுக்கெல்லாம் இறங்கி போய் உங்க மரியாதையை கெடுத்துட்டு போய் சொல்லுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல மாமா. இவளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி நீங்களே உங்க லெவல இறக்கிக்காதீங்க. இத பாரு ராகினி, என்ன நடந்ததுன்னு தெரியாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காத. இத பாரு ஜெயா, உங்ககிட்ட இருக்கிற பயத்துல இதை நான் மறைச்சது தப்புதான். ஜெயா, கீழே விழுந்தல்ல, அதான் உடம்பு எல்லாம் வலி, அதான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு நான் தான் ஆபீஸ் பாய்ட்ட வாங்கிட்டு வர சொல்லி வாட்டர் பாட்டில தண்ணி மாதிரி கலந்து வச்சேன். இதோ இங்கதான் வச்சேன். இங்க வச்சுட்டு கிச்சனுக்கு போய் மிக்சர் எடுத்துட்டு வர டைம்ல இந்திரா துணி துவைச்சிட்டு இந்த பக்கம் வந்திருக்கா. தாகமா இருக்கே தண்ணி நினைச்சு கடகடன்னு எடுத்து குடிச்சிருக்கா. இதுதான் ஜெயா நடந்துச்சு. நம்பு. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அத நடு ஹால்ல வச்சா செய்வீங்க? இல்லம்மா, ரூம்ல உட்கார்ந்து குடிக்கிறது உனக்கு பிடிக்காது இல்லையா? அதனால தான் ஜெயா இப்படி எல்லாம் செஞ்ச. பேசாதீங்க, சும்மா இருங்க. Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன இது, ஒரு நிச்சயதார்த்த பொண்ணு ஆர்த்திக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு? அன்பரசி, உனக்காக ஏதோ மேடம் ஸ்பெஷல் ஆர்த்தி ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரெண்டு பேரையும் என்னதான் பிரிச்சு வச்சு அந்த தெய்வம் சோதிச்சாலும் இந்த வாழ்க்கையோட முக்கியமான தருணத்துல ஒண்ணு சேர்த்து வச்சிடுது பாத்தியாமா. உண்மைதாமா, ஒரு பொண்ணா எங்க அம்மா எப்பெல்லாம் என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அப்பெல்லாம் நீ என் கூட இருக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அன்பரசியை பார்த்து கண் கலங்குறீங்க? என் பொண்ணு நினைப்பு வந்துருச்சு. ஓ, நீ எல்லா வளமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் 100 வருஷம் நல்லபடியா வாழணுமா. Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அன்பரசி, மாமா வந்து உட்காரு. இல்ல பரவாயில்ல மேடம். சரி, மேடம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்மா, சொல்லு. இல்ல மேடம், நான் சொல்லுவேன். ஆனா நீங்க தப்பா எடுத்துப்பீங்களோன்னு பயமா இருக்கு. இல்லம்மா, தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். என்ன சொல்லு மேடம், நான் எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதிருக்கேன். நல்ல பெர்சன்டேஜ் தான் வரும். அது என்னன்னா அன்பரசி, பயப்படாம சொல்லு. அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணு, ஏன் பயந்துட்டே பேசுற? இல்ல, மேரேஜ்க்கு அப்புறம் என்னோட ஸ்டடீஸ், கேம்ஸ், அது ரெண்டையும் விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஸ்டடீஸ், கேம்ஸ் ரெண்டுமே என் கனவு. அதுலயும் நான் இன்டர்நேஷனல் லெவல் அச்சீவ் பண்ணணும்னு அதுக்கு நீங்க எதுவும் தடை சொல்ல மாட்டீங்கல்ல? அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிலாம் சொல்லுவேன்னு நினைச்சியா? அந்த அளவுக்கு நான் மோசமான ஆள் இல்ல. உன்ன மாதிரிதான் நானும். எனக்கு பிசினஸ், உனக்கு கேம்ஸ், ஸ்டடீஸ், உன் பேஷன், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, நீ தாராளமா உன் கேம்ஸ், உன் ஸ்டடீஸ், உன் பேஷன் எல்லாத்தையுமே கண்டினியூ பண்ணலாம். அதுல நான் குறிக்கிடவே மாட்டேன். தேங்க்ஸ் மேடம், இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. மேடம், நான் என் ரூமுக்கு போட்டுமா? போய் ரெடி ஆக போ. சரிங்க மேடம். போனவனுக்கு கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. ஐயோ அண்ணா, அண்ணா அண்ணா, டேய் என்னங்கடா ஆச்சு? அண்ணா, அந்த கஸ்தூரி உள்ளதானே இருக்கா? டேய் நல்லா பாத்தீங்களா? அவ தானடா அது. எங்கடா ஒளிஞ்சிருக்கா? அட நீங்க வேறண்ணே, கையில ஆரத்தி தட்டோட வந்து இங்கதான் ஊத்திட்டு உள்ள போறானே. வந்தது நீங்க பாக்கலையாண்ணே? என்னது, இங்க வந்துட்டு போனாளா? ஐயோ டேய், நான் பாக்கலையாடா. அது மட்டும் இல்லண்ணா, எங்க ரெண்டு பேரையும் பார்த்து பயந்து போய் அப்படியே நின்னானே, அப்படியே ஆட்களோட சேர்ந்து உள்ள போயிட்டானே. Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த படுவாவி எங்க போய் என்ன செஞ்சுட்டு வந்தானே தெரியலையே. சம்பந்தம் இல்லாம நம்மளை கூட்டு வச்சு டார்ச்சர் பண்றானே. இவனுக்கு ஆத்தால நடிச்ச பாவத்துக்கு உசுரோட கொல்லி போட்டுருவான் போல இருக்கே. யாரை எதுக்கு கொண்டானோ, இங்க நம்ம தலை உருண்டும் போல இருக்கே. தேவையில்லாம என்ன கூப்பிட்டு வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க சார். யோ தள்ளிப்போயா, தள்ளு. ஏண்டா கோளையும் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல வந்து என்னைய ஏத்தி பேசுறியா? சார் 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 லத்திய குடியா? இந்தாங்க சார். ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என்னைய ஏத்தி பேசுற? சார் தப்பு பண்ணல சார். சார் 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 வேணாம் சார். சார் நான் தப்பு பண்ணல சார். சார் வேணாம் சார். சார் சார் இவ்வளவு தைரியம் இல்ல சார். சார் சார் ஐயோ வேணாம் சார், புளிங்க சார். சார் சார் வேணாம் சார், புளிங்க சார், புளிங்க சார். சார் 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 வேணாம் சார். சார் ஏத்தி பேசுறியா? இன்ஸ்பெக்டர் ஏத்தி பேசுறியா? இங்க பாரு, உண்மையை சொல்ற வரைக்கும் நீ அடி வாங்கிதான் ஆகணும். உனக்கு மட்டும் இல்ல, உங்க அம்மா அப்பா எல்லாத்துக்கும் அடி விழுகும். சும்மா குடும்பத்தையே தொங்க விட்டு லாடம் கட்டிடுவேன். அப்பதான்டா உண்மை வெளியே வரும். சொல்றா, சொல்லு, குலப்படியா சொல்றா, சொல்லு, சொல்றா. ஏடா குலப்படியா உண்மையை சொல்ல மாட்டியா? உங்க புள்ள செஞ்ச தப்புக்கு நீங்களும் சேர்ந்து அனுபவிக்கணும். வேற வழியே இல்ல சார். நல்ல பிள்ளைய பெத்திருக்கணும். இப்படி ஒரு கொலகாரனா பெத்தேன்னா இதுதான் விதி. என்ன பண்றது? யோ கான்ஸ்டபிள், அப்பனையும் ஆத்தாலையும் லாக்அப்ல வையி. உண்மை வர வரைக்கும் முட்டிக்கு முட்டி தட்டு. ஹலோ, ஏய் இதுக்கு மேலே நம்ம பேசாம இருந்தா அவனோட நம்மளையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க போல இருக்கு. பேசாம உண்மையை சொல்லிடுவோமா? ஆமாயா, சொல்லிடலாம். ஓகே. இந்த பரதேசி பயலுக்காக நாம எதுக்கு அடி வாங்கணும்? ஆமாமா, ஏய், என்ன ரெண்டு பேரும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? சார், உங்ககிட்ட நாங்க ஒரு உண்மையை சொல்லணும் சார். அதானே நானும் சொல்றேன், மரியாதையா சொல்லிருங்க. உங்க மகன் கொலை பண்ணது உண்மை தானே? அந்த உண்மை இல்லை சார், அதை விட பெரிய உண்மை. என்னையா பெரிய உண்மை? இவன் எங்க மகனே இல்லை சார். போச்சு, உண்மையை சொல்லிட்டாங்களே, என்ன பண்றது? என்ன கோவத்துல சொல்றீங்களா? அதெல்லாம் இல்ல சார், நிஜமாவே அவன் என் புள்ள இல்ல, இந்த ஆளு என் புருஷனும் இல்ல. என்ன சொல்ற? ஆமா சார், நாங்க நடிக்கிறவங்க சார், சீரியல் சினிமான்னு சின்ன சின்ன வேஷம் பண்ணுவோம். இப்போ ஒரு குடும்பமா நடிக்க ஒத்திகை பார்த்துட்டு இருந்தோம். நாங்க உண்மையிலேயே தனித்தனி குடும்பம் சார். என்ன புதுசு புதுசா கதை விடுறீங்க? இல்ல சார், நிஜமா தான் சொல்றோம். எனக்கு வேற புருஷன் இருக்காரு, இந்த ஆளுக்கும் வேற பொண்டாட்டி இருக்கு. அடச்சி! ஆமா சார், நீங்க நம்பலன்னா நான் என் ஒரிஜினல் பொண்டாட்டியை வர சொல்றேன் சார். நானும் என் நெஜ புருஷனை வர சொல்றேன் சார். சரி சரி, போய் வர சொல்லுங்க. Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், நாங்க கிளம்பலாமா? என்ன அவசரம்? கொஞ்சம் இருங்க, போலாம். இல்ல சார், வீட்டுல போய் சமைக்கணும் சார். உங்களை விசாரிக்க இன்னொரு பெரிய அதிகாரி வராரு, அவர் வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் நீங்க கிளம்புங்க. கார்த்திக், கார்த்திக், இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு எழுதி வாங்கியாச்சு. என்ன மூர்த்தி சார், நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களே? ஸோ எல்லாமே நாடகம் இல்லை? நீங்க அப்பா, இவங்க அம்மா, இவரு உங்க புள்ள, எல்லாமே வேஷம்ல? எதுக்கு கார்த்தி இவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, எல்லாத்தையும் உள்ள வச்சு லாடம் கட்டிடுறேன். இல்ல சார், அதெல்லாம் வேண்டாம். இவங்களை தண்டிக்கிறது என்னோட எண்ணம் இல்லை. உங்களால ஒரு அப்பாவி பொண்ணு மோசமா பாதிக்கப்பட்டிருக்கான், அவளுக்கு நியாயம் கிடைக்கணும், அது மட்டும்தான் என் எண்ணம். சரி, உங்க மேரேஜ் சர்டிபிகேட் காமிச்சீங்களா? எங்க அது? இவங்க கிட்ட தான் கொடுத்தேன். சரி, என்கிட்ட தான் சார் இருக்கு. சார், சாரி சார். என்ன சாரி? பாவம் என் தீபா, அவங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு தானே அவங்களை ஏமாத்துனீங்க. இப்ப என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஐயா, பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டோம். உங்க காலில் வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்கிறோம், எங்களை விட்டுருங்க ஐயா. அப்படி எல்லாம் விட முடியாது, உங்க மன்னிப்பு ஒண்ணு எனக்கு தேவையில்ல. சார், மன்னிப்பு கேட்கறத தவிர வேற என்ன சார் நாங்க செய்ய முடியும்? நீங்க எல்லாம் சூழ்ச்சி பண்ணி ஒரு பொண்ணை ஏமாத்தி அவ வாழ்க்கையில விளையாடி இருக்கீங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும், அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யணும். சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்? நான் கூப்பிடும் போது நீங்க எல்லாம் வந்து எல்லா உண்மையும் எல்லாரும் முன்னாடி சொல்லணும். தீபாக்கு நீங்க பண்ண துரோகம், நட்சத்திராக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு, இதை எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடி சொல்லணும். சொல்லுவீங்களா? Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இந்த போர்விய நல்லா முக்காடு மாதிரி போட்டுக்கிட்டு ரெடியா இருக்கணும். நான் இந்த தைலத்தை வெந்நீர்ல கலந்து கலக்குனதும் குப்புன்னு ஆவி வரும். அப்ப போர்வி அப்படியே போட்டு அமுக்கி நல்லா மூச்சு இழுத்து ஆவி பிடிச்சா சளி சுத்தமா சரியாயிடும். புரியுதா மாரி? தைலத்தை கலக்க போறேன். பாத்திரம் வெளியே தெரியாம போர்வியால நல்லா கவர் பண்ணிக்கிட்டு ஆவி பிடிக்கணும். ஹஸ்பண்ட் சார் கண்டிப்பா ஆவி பிடிச்சே ஆகணுமா? ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆவி பிடிக்கணும்னா பயம். பயப்படாத மாரி, நான் இருக்கேன்ல. மாரி வா வா. வேணா ஹஸ்பண்ட் சார், இது தானாவே போயிரும். அதெல்லாம் போகாது, நீ வா. அட வா. மாரி மூச்ச நல்லா இழு. சரிங்க ஹஸ்பண்ட் சார். சளி இன்னும் இருக்கு. வா, சொன்ன கேளு. போதும் வேணாம் ஹஸ்பண்ட் சார். வா உள்ள வா. அட வான்றேன். இப்ப எப்படி இருக்கு மாரி? நல்லா இருக்கு ஹஸ்பண்ட் சார். உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல மாரி, நீ எனக்கு மனைவியே கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் பணம் வேணும் சூர்யா. அதையேமா இவ்வளவு தயக்கமா கேக்குறீங்க? எவ்வளவு வேணுமா? ₹1,00,00,000 வேணும்பா. மேனேஜர் இப்பதான் போன் பண்ணாரு. கிளையண்ட்டுக்கு இப்ப நான் எதுவும் செட்டில் பண்ணணுமா, இல்லனா கோர்ட்டு கேஸ்ன்னு அரெஸ்ட் பண்ற லெவலுக்கு போயிடுவாங்களாம்பா. அதான் மா என்கிட்ட இதுக்குமா காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க பணம் வேணும்னு கேட்டா நான் தர போறேன். இருங்கம்மா, நான் செக் போட்டு கொண்டு வரேன். சரிப்பா. பரவாயில்ல ஆண்டி, ₹1,00,00,000 வேணும்னு கேட்டதும் சூர்யா எந்த காரணமும் கேட்காம காரணம் சொன்னாலும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு செக் எடுத்துட்டு வர மேல போறாரா? அதான் என் மகன் சூர்யா. என் மேல அவனுக்கு அவ்வளோ நம்பிக்கை. பேக்ல செக் புக்க காணோம். வேற எங்க வச்சிருப்பேன்? என்ன ஹஸ்பண்ட் சார் தேடிட்டு இருக்கீங்க? செக் புக் மாரி, அம்மா அவசரமா 1 கோடி ரூபாய் பணம் வேணும்னு கேட்டாங்க. நான் செக் போட்டு தரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதை தான் தேடிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க ஹஸ்பண்ட் சார்? 1 கோடி ரூபாய் வேணும்னு கேட்டாங்களா? ஆமா, இதோ அவசரம் போல இருக்கு. அம்மா காரணம் இல்லாம கேட்க மாட்டாங்க. காரணமும் சரியா தான் இருக்கு. வரேன். மாப்பிள்ள செக் புக் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். அம்மா, செக்ல யார் பேரும் எழுதுறது? யார் பேரும் எழுத வேண்டாம்ப்பா, அத மேனேஜர் ஃபில் பண்ணிப்பாரு. நீ பிளாங்க் செக்காவே கொடுத்துரு. சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே பிளாங்க் செக்கே கொடுத்துறேன். எதை சொன்னாலும் கேட்பான் போல இருக்குதே, ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கானே. ஹஸ்பண்ட் சார், Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்களா சொன்ன அடங்க மாட்டீங்களே குடாசங்களி. நீ குடுகா குடு புஷ்பாக்கா. ஹாய், என்ன புஷ்பாக்கா? அப்ப இவங்க நெஜ அதிகாரிங்க புஷ்பாக்கா. பெரிய அதிகாரிங்க மேலேயே கைய வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டியே. எப்படி சும்மா அதிருதா? இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் கரோ. என்ன சொல்றாங்க? உங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ண சொல்றாங்கடா. வெண்ண அரெஸ்டா? எதுங்க அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க? இவ்ளோ நேரம் அக்காவும் தம்பியும் சிங்கிங்ல கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்களே, அதுக்கு தான். இப்பவே செக் பண்ணுங்க. வீட்ல இருக்கிற நகை பணம் ஒண்ணு கூட விட கூடாது. கம் ஆன் சர்ச். வாங்க ஜல்தி கரோ. நீங்க அங்க போறீங்க, அங்க எதுக்காக போறீங்க? அங்க எதுமே இல்ல. நான் சொல்றத கேளுங்க. ஏங்க அக்கா போடுங்கக்கா, ஏங்க போடுங்க. ஆமா, நீ அரசு அதிகாரிங்க மேலே கை வைப்பியா நீ? ஐயோ, என்னெல்லாம் சிக்க போதோ. சார் சார், நீங்க எனக்கு தெரியாது, வேற யாரோ நினைச்சு நாங்க பண்ணிட்டோம் சார், மன்னிச்சிருங்க. ஏத்தம் தடவை நாங்க சொன்னோம் அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு, கேட்டிங்களா? சார் சார் விட்டுருங்க சார், ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார். அக்கா உண்மையிலே தப்பு இருக்குதுக்கா, அவசரப்பட்டு சார் ஏன் காய்ச்சா? டேய், நீ தான கூட சேர்ந்து அடிச்ச. அது நீ அடிச்சான்ட்டு நானும் அடிச்சேன். இது எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க, கணக்குல எதுவும் வரல. சார் 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 கஷ்டப்பட்டு வாங்கின நகைங்க சார். சார் என் சொத்தெல்லாம் போயிடும் சார். உங்க கால்ல விழா விழல சார். ப்ளீஸ் புஷ்பாக்கா, ரைடுக்கு வந்தவங்கள அடிக்கிறீங்க, நகையில எடுத்ததுக்கு அப்புறம் கால்ல விடுறீங்க. என்ன இதெல்லாம் என்ன சார் நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சட்டு புண்ணா அடிச்சு ஜெயில கூட்டிட்டு போங்க. ஜல்தி ஜல்தி போங்க சார், அரசு பண்ணி கூட்டிட்டு போங்க. போங்க போங்க போங்க. சார் அவனை மட்டும் நல்லா அடிச்சு கூட்டிட்டு போங்க சார். போடா போடா போடா. அவங்களே வண்டியில ஏத்துங்க. ஓகே சார், அவங்கள வண்டியில ஏத்துங்க. ஓ Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எங்க அக்கா ஊருக்குள்ள எவ்வளவு கெத்தா இருந்துச்சு, எங்களை தூக்கி உள்ள வச்சிட்டல்ல. மவனே உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஏய் என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், மாறி மாறி ஓவரா பேசிக்கிட்டே இருக்கீங்க. டேய் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா. பண்றேன்டா, பண்ணி காட்டுறேன். உன் கைய வச்சே உன் கண்ண குத்தல. என் பேரு புஷ்பா இல்ல. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? நேரா உங்க அம்மாவை பாக்க போறேன். இவன் அம்மாவை பார்த்து நீ என்ன பண்ண போற? இவங்க அம்மா ஊரெல்லாம் போய் நியாயம் பேசுவால, என்ன இவ்வளவு கேவலமான பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கான்னு நல்லா நாக்க புடுங்குற மாதிரி கேட்டாதான் என் மனசு ஆறும். டேய் படா. அப்பட வர சார். என்ன மாப்பிள்ள இப்படி கிளம்பிட்டாங்க? ஓட்டு மாம்சு விடு, ஆனா நீ ஜாக்கிரதையா இரு. நீ நம்ம ஆள்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற போது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. சரி நீங்க ஜாக்கிரதையா இருங்க, நான் போயிட்டு வரேன். வா மாம்சு. ஏ புஷ்பா, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி குறுக்க வந்து வண்டியை நிப்பாட்டுற? உன் பையன் பண்ண காரியம் உனக்கு தெரியுமா? பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன நாள் முழுக்க உள்ள இருக்க வச்சுட்டான். உன பஞ்சாயத்துல உட்காந்து சட்டம் பேசுறல, இப்ப சொல்லு உன் பையன் மட்டும் இப்படி பண்ணலாமா? என்னோட நகை பணம் எல்லாம் போச்சு, இதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்லுவா? நீ தான பதில் சொல்லணும். வெற்றி இவ என்ன சொல்லிட்டு இருக்கா? அம்மா நம்ம வீட்ல தான் இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் இருக்குல்ல, ஆனா இவ சும்மா ஏதாவது சொல்லி குட்டையை கிளப்பிட்டே இருக்காமா. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேக்கல. அதான் ஒரு ரைடு ஒண்ணு அனுப்பிச்சு விட்டாமா. ரைடா? அப்படின்னா கொஞ்சம் விளக்கமா சொல்லுடா. அதாமா இந்த வருமான வரி சோதனை. பாரு இதெல்லாம் கூட உனக்கு தெரியுமாடா? சரி எப்படா ரேடிக்கு நீ ஏற்பாடு பண்ண? ஏய் இங்க நான் வயிறு எரிஞ்சு சத்தம் போட்டுட்டு இருக்கேன், அம்மா உன் பையனை கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இரு புஷ்பா, என் பையன் ஏதோ புதுசா பண்ணிருக்கான், என்னன்னு கேட்க வேண்டாமா? நீ சொல்லு வெற்றி. அம்மா அது வந்துமா புஷ்பாக்கா. அப்போ இதுங்க நெஜ அதிகாரிங்க புஷ்பா. டேய் நெஜமாவே நீங்க என்ன நினைச்சிட்டு அதிகாரிகளை போட்டு அடிச்சாளா? அவ்வளோ தாமா இவங்க புத்தி. Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இது வரைக்கும் என் வாழ்க்கையில அம்மா பாசம்னா என்னன்னே தெரியாது. உன்னாண்ட இருந்துதான் அந்த பாசமே எனக்கு கச்சுது. நீ வந்து கட்டி எனக்கு சொல்ல எனக்கு என்னவோ பண்ணுதுமா. மனசார உன்னதான் நான் என் அம்மாவா நினைக்கிறேன். அம்மா யாருன்னே தெரியாது எனக்கு, நீதான் அம்மா. எப்பயும் நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்னைக்கும் என்ன இந்த மாதிரி தப்பா நினைச்சிடாத, புரிதா? நல்ல வேலை, இந்நேரத்துக்கு தாடிகாரன் தூங்கிருப்பான். கமுக்கமா போய் படுத்து தூங்கிட வேண்டியதான். இல்லைன்னா நயா நயான்னு ஏதாவது பேசி தொல்லை ஊத்துன்னு இருப்பான். இந்த தாடிகாரனை காணும், இன்னத்துக்கு எங்க போயிருப்பான்? பெரிய இம்சையாகுது என்னோட. என்னங்க இது? எதுக்கு இப்படி பண்றீங்க? என்ன பூமி, ஏன் இப்படி திமிர்ற? ஐயோ, முதல்ல கைய எடுங்க. நான் தான் உன் வாயில இருந்து கைய அப்பவே எடுத்துட்டேன். ஐயோ, அந்த கைய சொல்லல, இடுப்புல இருந்து கைய எடுங்க. அஸ்க புஸ்க அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டா அப்புறம் நீ சிக்குவியா? எஸ்கேப் ஆயிட மாட்ட. அதான் நான் இப்படி புடிச்சிருக்கேன், விடவே மாட்டேன். ஐயோ விடுங்க, சொன்னா கேளுங்க, விடுங்க. ஒத்து வரவே மாட்டேங்கிறா. வீட்டுல எப்ப கிட்ட போனாலும் தள்ளி தள்ளி விடுறா. இப்ப அவங்க அம்மாக்கும் உடம்பு சரியாயிடுச்சு, இப்பவும் ஒதுங்கி போனா என்ன அர்த்தம்? அவளும் ஒரு பெண் தானே. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புன்னு இப்படி எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கதானே செய்யும். நாம திடீர்னு இப்படி போய் அட்டாக் பண்ணா அவளுக்கு பிடிக்கவா செய்யும்? பொம்மையை இனிமே கொஞ்சம் சாஃப்டா தான் ஹேண்டில் பண்ணணும். இனி சாஃப்ட் டீலிங் தான். இந்த தாடிகாரனுக்கு வந்து இப்படி எல்லாம் வந்துக்கிறான், அதை எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்காண்டி அந்த பொம்மையோட ஆவி பார்த்துருந்துச்சு, அவ்வளவுதான். என் கதி என்ன ஆகுமோ தெரியல. தாடிகாரனுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிக்கிது போல இருக்கு. இனிமே தாடிகாரனை என்னால சமாளிக்கவே முடியாது. நான் கிளம்பி அங்க போறேன். தான் அம்மாக்கு உடம்பு சரியாயிடுச்சுல, இங்க இருந்து தாடிகாரனே பார்த்துக்கிட்டோம். Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வெல்கம் சார். என்ன சாப்பிடுறீங்க? சண்மதி, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. நீ என்ன சொல்லணுமோ சொல்லுமா, என்னதும் கேட்காத. இத முதல்ல எடுத்துட்டு வாங்க. ஆ, ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ் சார். என்னப்பா, இன்னைக்கு எல்லாமே சண்மதிக்கு பிடிச்ச ஐட்டமா ஆர்டர் பண்ணிருக்கீங்க? அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதுதான்டா எனக்கும் பிடிக்கும். அது சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி, கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி, அவ விருப்பம் என்னவோ அதுதான் என்னோடதும். என்ன சொன்னீங்க? உன் முடிவுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்றேம்மா. உன் விருப்பப்படி நீ அந்த கார்த்திகையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம் சண்மதி. இருந்தாலும் இது வாழ்க்கை விஷயம். இதுல உன் விருப்பத்துக்கு குறுக்க நிக்கிறதுல என்ன ஆயிட போகுது? நீ படிச்சவ, பொறுப்பானவ, யோசிச்சு பார்த்ததுல நீ ஒரு முடிவு எடுக்கிறன்னா அது சரியாதான் இருக்கும்னு தோணுச்சு. ஏன்பா, உங்களுக்குலாம் இதுல சம்மதம் தானே? பா, நீங்களே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்னப்பா? எப்படியோ கடைசியில அவ விருப்பத்துக்கே நீங்க சம்மதிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா. மா, சீக்கிரமா அந்த பையனை கூப்பிட்டு நான் பேசுறேம்மா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்ப்பா. இதையே நினைச்சு அவ 2-3 நாளா சரியா சாப்பிடல. முதல்ல அவளை சாப்பிட சொல்லுங்க. ஆமாமா, மா நீ சாப்பிடு, நானே பரிமாறேன். Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தம்பி உட்காருங்க. இல்ல சார் பரவாயில்ல இருக்கட்டும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முதல்ல உட்காருங்க. நீங்க சண்மதி ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்து ஒரு 2-3 மாசம் இருக்குமா? இருக்கும் சார். எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல இருந்தே சண்மதிக்கு அவ்வளவு சீக்கிரத்துல யாரையும் பிடிக்காது. அது என்னமோ தெரியல, பார்த்து பழகின கொஞ்ச நாள்லயே அவளுக்கு உங்களை பிடிச்சு போச்சு. நீங்களும் அவளும் விரும்புற விஷயம் எனக்கு தெரிஞ்சப்போ முதல்ல எனக்கு கோபம் தான் வந்துச்சு. உலகத்துல எப்படி ஒரு அப்பாவால அப்படி ஒரு விஷயத்த சகஜமா எடுத்துக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. அதான் நீங்க நேர்ல பார்க்க வந்தப்ப கூட கோவத்துல நான் அப்படிலாம் பேசிட்டேன். அதை எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஐயோ பரவாயில்ல சார். வாழ்க்கையில நிறைய விஷயத்த நல்ல நிதானமா டைம் எடுத்து யோசிச்சுதான் நாம முடிவு பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படிதான் என் பொண்ணோட கல்யாண விஷயமும். அப்படி நிதானமா யோசிச்சு பார்த்ததுல என் பொண்ணோட ஆசையும் பிடிவாதமும் ரொம்ப நியாயமானதுதான் தோணுச்சு. அவ உங்க மேல வச்சிருக்கிற உண்மையான அன்பு என் மனச மாத்திருச்சு. உங்க விருப்பப்படியே நீங்களும் சண்மதியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் மனசார சம்மதிக்கிறோம். என்னை கூப்பிட்டு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். மாப்பிள்ள இதுக்கே சர்ப்ரைஸ் ஆனா இப்படி இன்னும் நீங்க ஆச்சரியப்படுற மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அது ஒண்ணு இல்ல தம்பி, சண்மதி ஜாதகப்படி அவளுக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால கையோட வெத்தலை பாக்கு மாத்தி இன்னைக்கே நிச்சயம் பண்ணிடலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். என் பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. அவளோட விருப்பத்தை நேத்து தான் எங்க கிட்ட சொன்னா. நீங்க அவளை விரும்புறதா கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்களுக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க தம்பி, நாங்க இருக்கோம். இனிமே நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் தான். சரியான நேரத்துல நம்மளை பத்தின உண்மையெல்லாம் இவங்க கிட்ட சொல்லிடலான்னு நினைச்சா அதுக்குள்ள அவசரப்பட்டு இப்படி நிச்சயம் பண்ற அளவுக்கு போயிட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, நீங்க வேற யாரும் நினைச்சு எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. So please stop it right now. எல்லாம் தெரிஞ்சுதான் அனுப்புறேன் தங்கக்குட்டி. ஏன் எப்ப பாரு கோவமாவே ரிப்ளை பண்ற? கொஞ்சம் ஜாலியா தான் பேசலாம்ல. என் பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, மாமா குட்டி, பாஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன? உங்களுக்கு மெசேஜ் பண்ணி விளையாடுறது யாருன்னு எனக்கு தெரியும் பாஸ். உனக்கு எப்படி தெரியும்? அது தெரியும் பாஸ். அபி, யாருன்னு மட்டும் சொல்லு, அப்புறம் இருக்கு அவளுக்கு. இன்னையோட அவ போனத்தோட பயப்படுற அளவுக்கு ஒன்று பண்ணுவேன். நேத்துல இருந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாஸ், உங்களுக்கு மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்றது வேற யாரும் இல்ல, அந்த மகாதான். மகாவா? ஆமா பாஸ். என்ன மகாவா? செத்த அவ ஏன் ஆபீஸ்ல உட்காந்துட்டு என்னையே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அவ. இருடி வர தள்ளு. மகா, சொல்லுங்க என்னாச்சு? உன் போனை கொடு. விக்ரம், ஏன் போன் எதுக்கு கேக்குறீங்க? இது என்னோட பர்சனல், என்னோட போன். நான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். இப்ப மட்டும் உன் போனை என்கிட்ட கொடுக்கலன்னு வை, அப்புறம் நடக்கிறதே வேற. மகா, என்னங்க இது அநியாயமா இருக்கு? இப்படி திடுதுப்புன்னு வந்து போன் கொடுன்னு கேட்டா யார்தான் கொடுப்பாங்க? நான் இப்படி வந்து கேட்டா நீங்க கொடுப்பீங்களா உங்க போனை? அம்மா, என்ன ரீசனுக்காக என் போனை கேட்குறீங்க? கொடுக்கலாமா வேணாமான்னு நான் டிசைட் பண்ணுறேன். நேற்று நைட்ல இருந்து எவ்வளோ ஒருத்தி எனக்கு லவ் மெசேஜ் அனுப்பி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது நீதானோன்னு எனக்கு டவுட்டாகவே இருக்கு. அதனால நான் உன் போனை இப்போ செக் பண்ணியே ஆகணும். லவ் மெசேஜா? நானா? அதுவும் உங்களுக்கா? சே, வாய்ப்பே இல்லை விக்ரம். அப்படியா? அப்போ போனை கொடு, நானே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். விக்ரம், இங்க பாருங்க விக்ரம், இது ரொம்ப தப்பு. அடுத்தவங்க போனை அவங்க பெர்மிஷன் இல்லாம பார்க்க கூடாது. போன் கொடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நீ அமைதியா இரு. Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். குழந்தைங்களா, எப்பவும் போல கூட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நல்லது, இப்ப எல்லாரும் உங்க விருப்பம் போல வேணுங்கிறத சாப்பிடுங்க. யார் மணி? எதுக்கு எல்லாரும் சாப்பிட வேண்டாம்னு சொல்ற? அவ என் பொண்ணு தாங்க. இருங்க, நானே போய் கேக்குறேன். எல்லாரும் லட்ட கீழ வைங்க, சாப்பிடாதீங்க. என்னமாச்சு? ஏமா எல்லாம் சாப்பிட போற நேரத்துல வேணாம்னு சொல்ற? அப்பா, லட்டல விஷம் கலந்திருக்குப்பா. என்னமா சொல்ற? என்னது விஷமா? என்னம்மா சொல்றீங்க? ஐயோ, குழந்தைங்க சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. ஏமா உண்மையதான் சொல்றியா பொய் சொல்றியாமா? உங்களுக்கு எப்படிமா தெரியும் இதெல்லாம்? மகா, நம்ம செஞ்சதுல எப்படிடி நீ சொல்றது எதுவுமே நம்ப முடியல. மா, அதெல்லாம் பேசிட்டு இருக்க இப்ப டைம் இல்லம்மா. குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகல நினைச்சு சந்தோஷப்படுமா நீ? ஐயோ, என்ன பாச்சு? Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன நடக்குதுங்க? ஏய், காதல விழலியா? என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்கல்ல. சீதா, நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? நான் உன்னை கேட்டேனா? உன்னை ஏதாவது கேட்டேனா? நானு வாய மூடிட்டு அமைதியாரு. ஏ தையல், நீ சொல்லு. வீட்டை அலங்காரம் பண்ணிருக்கோம், அப்படியே ஆரத்தி கரைச்சு வச்சிருக்கோம். எதுக்கு? எதுக்கா? வீட்டுக்கு வரவுகளுக்கு ஆரத்தி எடுக்கணும்ல, அதுக்குதே. வரவங்களுக்கா? யார் வரா? ஏன் தெரியாத மாதிரி கேக்குறிய? மகா என்கிற மகாலட்சுமியோட கணவரும் அர்ச்சனா என்கிற அர்ச்சனா தேவியோட கணவரும், இன்னும் தெளிவா சொல்ல போனா சில்லு வண்டுகளின் அப்பாக்களும், ட்ரக்ஸ் கடத்தின வழக்கில் ஜெயிலுக்கு சென்ற தொழிலதிபர்களும் இப்பொழுது வீடு திரும்புகின்றனர். போதுமா? அவங்கள வரவேற்க வேணாமா? அதுக்காகவே இந்த சிறப்பு ஏற்பாடு. போங்க, போய் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. அம்மா, இப்ப பதம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. பாரு மகா, இவள பதம் இப்போ கரெக்டா இருக்கு. சரிம்மா. சரி சரி. ஏய் நில்லடி. ஆள் நிக்கிறது கண்ணுக்கு தெரியலையா உனக்கு? அவ்வளவு அவசரமா எங்கடி போற? அம்மா, விருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கம்மா, கூடவே இனிப்பும் செய்யறேன். இனிப்பா? என்ன இனிப்பு? அல்வா செய்யறமா. செல்வி அக்கா, அல்வா முக்கியம், வரவுகளுக்கு மட்டும் இல்ல, குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே அல்வா கொடுக்கணும். ஏய், நான் அவ என்ன இடிச்சது பத்தி கேட்டுட்டு இருக்கேன், நீ அல்வாவை பத்தி பேசிட்டு இருக்க? ஆளு சைஸுக்கு இருந்தா இடிக்காம என்ன பண்ணுவாங்க? ஏய், ஒண்ணு ஒழுங்கா வாய மூடு. அக்கா, முதல்ல இவ்வளவு வேலையை விட்டு அனுப்பணும். என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போங்க. இவளுக்கு ரொம்ப திமிராயிடுச்சு மகா, இவளை அடக்கி வைக்கணும். ரொம்ப ஓவரா போறா. இவங்க எல்லாரும் ஒரு கேங்கு. கேங்கா? அதானே, நாங்க என்ன கேங்க வச்சு ட்ரக்ஸா கடத்துறோம்? ஏய், தேவையில்லாம நீ வார்த்தையை விடுற, பல்லெல்லாம் செதறிடும் சொல்லிட்டேன். அக்கா, டென்ஷன் ஆகாதீங்க. ஏ தையக்காரி, உனக்கு இன்னைக்கு தான் இங்க கடைசி நாள். இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு நீ போக போற. சேதுவோ சுபாஷோ மேல கொலவெறியில இருக்காங்க. நாங்க உன்ன ஒண்ணும் பண்ண தேவையில்லை, என்ன பண்ணணுமோ அது அவங்க வந்து பண்ணுவாங்க. ஓஹோ மேடம், நீங்க பர்மிஷன் மட்டும் கொடுங்க, சட்டப்படி உங்களை வீட்டை விட்டு துரத்திடலாம். இவளை சட்டப்படியும் துரத்தணும், அதுக்கு முன்னால நல்லா அடிச்சு அவமானப்படுத்தி தான் அனுப்பணும். அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கதா போகுது. சிரிச்சுக்கிட்டே இரு, வந்துடுறோம். வாங்கக்கா. சீதா, வரப்போற என் அண்ணனுங்களுக்கு தான் அலங்காரமா ஆர்த்தின்னு சொன்னதோ அவங்க நம்பிட்டாங்க. இதுதான் நம்ப வச்சு கழுத்த இருக்கிறது. மது அக்காவை நம்ப வச்சு என்னென்னலாம் பண்ணாங்க. அதுக்காக ஏதோ நம்மளால ஆனது நாம பண்ணிதானே ஆவணும். Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மேடம் இப்போ வந்துருவாங்க. எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? பார்த்தா தெரியலையா, நொந்து போய் வந்திருக்கோம். நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. ஐயோ கடவுளே, உள்ள சாப்பாடு கூட போடலையா? சாப்பாடு போட்டாங்க, அந்த சாப்பாட்டை வாயிலே வைக்க முடியாது, அவ்வளவு கொடுமையா இருக்கும். முதல்ல ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போ. ஹோட்டலுக்கெல்லாம் வேண்டாம், ரெண்டு பேரும் வீட்டுக்கே வாங்க. சீதா பெரிய விருந்தே ஏற்பாடு பண்ணிருக்கா. என்னது, சீதா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காளா? இவங்களை ஜெயிலுக்கு அனுப்பினதே அவதான். என்னன்னு எங்களுக்கு அவ விருந்து வைக்கிறாளா? அவ சாவுக்கு நான் வைக்கிற கெடு. என் கையாலே அவளை கொன்னு புதைக்கணும். இப்ப எதுக்கு வெளியில வந்ததும் வராததுமா கொலை அது இதுன்னு அபசகுணமா பேசுறீங்க? ஜெயில இருந்தது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எங்க வேதனை எங்களுக்கு தான் தெரியும். சொல்ல முடியாத கொடுமை. கூட இருந்த மொத்த பேரும் அக்யூஸ்டுங்க. அவங்களுக்கு இடையில நாங்க எப்படி இருந்திருப்போம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. லாயர் கேட்டிங்களா இல்லையா? எவ்வளவு கொடுமையை அனுபவிச்சிருக்காங்க பாருங்க. அவ்வளவு பணத்தை நான் உங்களுக்கு எதுக்கு கொடுத்தேன்? மேடம் இவங்க நிரபராதி. சீக்கிரமே இந்த கேஸை உடைச்சி இவங்களை நிரந்தரமா வெளியே கொண்டு வந்துடுறேன். நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. அசிங்கப்பட்டது நாங்களாச்சே, எப்படி ஒரி பண்ணாம இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் அந்த சீதா தான் காரணம். நினைச்சாலே வெறி ஏறுது. ஆமாண்ணே, அவளை கொன்னாதான் என் வெறி அடங்கும். சுபாஷ் முட்டாள்தனமா பேசாதீங்க. கொலை பண்ணிட்டு திரும்ப ஜெயிலுக்கு வந்து கஷ்டப்படுறதுக்கா? அந்த சீதாவை ராம் கிட்ட இருந்து பிரிச்சு வீட்டை விட்டு முதல்ல அனுப்ப பாருங்க, அது போதும். ஆமா, நீங்க கோவத்துல எதுவும் பண்ண வேண்டாம். அப்புறம் சீதா உங்க ரெண்டு பேரையும் வரவேற்க சில ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. முக்கியமா ஆரத்தி எடுத்து உங்களை சமாதானப்படுத்த பாப்பா. ஏமாந்துராதீங்க. அவளை வீட்டை விட்டு அனுப்புறதுதான் நம்மளோட அடுத்த பிளானா இருக்கணும். ஆமா, அவ இதுக்கு மேல அந்த வீட்டுல இருந்தா உங்களை திகார் ஜெயிலுக்கே அனுப்பிடுவா. பார்க்கதானே போறீங்க என்ன நடக்க போகுதுன்னு. சரி வாங்க கிளம்பலாம். வாங்கக்கா. Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்க போயிருப்பான்? ஆமா, அப்போ அந்த பூனை இங்க எங்கேயோ தான் இருக்கு. ஏய் இறா வர்ற ராஸ். ஏய் சக்தி, சக்தி எங்க இருப்பான்? சக்தி ஏய், டேய் சக்தி எங்கடா இருக்க? உன்னை நம்பி சவால்லாம் விட்டு வந்திருக்கிறேன். டேய் கொஞ்சம் படிக்கலாம்டா வாடா. சீதா இந்த பையன் எங்க போனான் தெரியலையேங்க. எங்க போனா இவன்? கதவு பூட்டி இருக்கு, எங்க போயிட்டான்னு தெரியலையே இவன். எனக்கு தெரியாது. அழகா இருக்க அந்த திருட்டு பூனை. வாடா வாடா ரஸ்கல். ஐயோ தாத்தா கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க போய் ஒளியற? எங்கிட்ட இருந்து தப்பிச்சிருவே நீ? பாட்டி நீங்க தான சொன்னீங்க. இல்லப்பா நான் சொல்லல. ஆஹா நீங்க தான் சொல்லிருப்பீங்க. டேய் அதெல்லாம் இருக்கட்டும், யார் சொன்னா என்ன? இங்க பாரு நேரமாகுது வா படிக்கலாம். என்னால முடியாது தாத்தா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் இங்கிலீஷ் வேற, என்னால படிக்க முடியாது தாத்தா. ஆரம்பத்துல எல்லாம் அப்படிதான்டா இருக்கும், போக போக எல்லாம் ஈஸியா படிச்சிரலாம்டா. தாத்தா தான் கூட இருக்கல்ல வா. இல்ல தாத்தா என்ன விட்டுருங்க. டேய் வாடா தாத்தா வாடா, நான் சொல்லி தரேன் வாடா. விட்டுருங்க தாத்தா 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 ப்ளீஸ் தாத்தா. இந்த பேராவை முடிச்சாதான் உனக்கு இந்த பிஸ்கட், புரியுதா? Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய் என்னடி பண்ற? உன்னை படிக்க சொன்னா சும்மா புரட்டி புரட்டி விளையாடிட்டு இருக்க. ஒழுங்கா அந்த 2 பேஜ் மனப்பாடம் பண்ணு. இதுதான் அங்க போய் ஸ்டேஜ்ல பேச போற. அந்த 2 பேஜையும் படிக்க சொன்னேன். நீ பாட்டுக்கு உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்க. ஸ்பீச் காம்படிஷன் இருக்கு, உன் பேர் கொடுத்துருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அந்த பேரை ரிமூவ் பண்ணிடுமா, நான் பேசல. ஏங்க அவ படிக்கிறானா? பக்கத்துல உட்கார்ந்து பாக்குறதும் இல்லாம இப்படி மொபைல பாத்துட்டே இருந்தா எப்படி அவ எப்படி படிப்பா? சரி சரி நான் சொல்லி கொடுத்துக்கிறேன், சரியா? நீ உன் வேலையை பாரு குட்டி. இப்போ நான் ஒரு தடவை சொல்றேன், அது அப்படியே நீ திருப்பி சொல்லணும், சரியா? அப்பா உனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியுமா? என்ன பாப்பா அப்படி கேக்குற? நீ அம்மா கூட இங்கிலீஷ்ல பேசி நான் பார்த்ததே இல்லையே. அது எனக்கு முன்னாடிலாம் இங்கிலீஷ் சுத்தமா தெரியாம தான் இருந்துச்சு. அப்புறம் மார்த்தா இருக்காருல்ல, அவரு சொல்லுப்பா மார் தாத்தாக்கு என்ன என்ன சொன்னாரு? அது ஒண்ணும் இல்லடா, தாத்தா தான் உங்க அப்பாக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாராம், அததான் உங்க அப்பா சொல்றாரு. அப்ப நான் தாத்தா கிட்டயே படிச்சுக்கவா? அப்படியே மொண்டையில போட்டேன்னு வச்சுக்கோ, நல்லா வந்து சேர்ந்து பாரு. தாத்தாவும் இல்ல ஆத்தாவும் இல்ல, நாங்க 2 பேரும் தான் உனக்கு சொல்லி தருவோம். நானே உட்கார்றேன் படி. அம்மா சொல்லி தருவாங்க. வா இந்த புக்கு புக்கு கொடு, உட்காரு, நான் சொல்றது சொல்லு. நிலா குட்டி, உனக்கு எப்படி பேச வருதோ அப்படி பேசிரு, சரியா? முன்னாடி நிறைய பேர் இருப்பாங்க, நீ யாரையும் கவனிக்காத. அம்மாவோட கண்ணை மட்டும் பார்த்து பேசணும், சரியா? உனக்கு கான்ஃபிடென்ட் வரணும், சரியா? ம், சரிம்மா. ஒருவேளை நான் ஜெயிக்கலன்னா? நீ ஏன் நெகட்டிவா நினைக்கிற? இங்க பாரு, ஜெயிக்கலன்னா கூட பரவாயில்ல, போட்டியில கலந்துக்கிறது பெரிய விஷயம் தான். நிலா, நீ போட்டியில பேசு, ஓகேவா? சரி, நீங்க கொஞ்ச நேரம் பாப்பா பக்கத்துல உட்கார்ந்து சொல்லி கொடுங்க, நான் போய் ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன். ஆரம்பிக்கலாமா? Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5ல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வித்யா, நீ செத்தாலும் உனக்கு சொர்க்கம் தான். சீக்கிரம் முடியுமா? வித்யா, வித்யா, அப்பா சொல்றல கேளுமா. அம்மா வேண்டாமா, வேண்டாமா அம்மா, ஐயோ 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 வேண்டாமா. வித்யா, வித்யா, ஏய் அவனை விட்டுடாதீங்கடா. ஏய் ஏய் இவனை ரெண்டு பேரும் வெட்டி கொல்லுங்கடா. ஏய் விட்டுடாதீங்கடா. என்னங்கப்பா கணேசா, ஏடா ஊர்காரன் நம்பி கார்ல ஏறினா காசை வாங்கிட்டு நம்பிக்கை துரோகம் பண்றா. சொல்றா, யார் இப்படி உன்னை செய்ய சொன்னா? சொல்றா. போடுமா, போடு. சொல்றா, சொல்றா. சொல்றியா இல்லையா? சொல்றா. சகுந்தலா, அவங்கதான் பணத்தை கொடுத்து இப்படி பண்ண சொன்னாங்க. அவ வேற என்ன திட்டம் போட்டிருக்கா? ஒண்ணு விடாம சொல்லு. உன்னை வச்சு உன் புருஷனையும் கொலை பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.